ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது அதிகார ஆவணம், அதாவது பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லுவாங்க, பவர் டீடு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து பொது அதிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட இருக்கிற சொத்துக்கு இன்னொருத்தரை வந்து ஒரு பவராக வந்து நிரூபிக்கிறதுக்கு பேர் வந்து பொது அதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னோ, இல்லை வந்து அந்த இடத்துக்கு மீதான உரிமையை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு தர்றதுக்கு பேர் தான் வந்து பொது அதிகாரம் சொல்லலாம். அந்த உரிமையில் எந்த உச்சவரம்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்மளே டிசைட் பண்ணிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சொத்தை வந்து நீங்கள் இதை வந்து என்னோட சம்மதத்தோட இல்லை வந்து என்னோட பேரில் நீங்கள் வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம உரிமை கொடுக்க முடியும். ஸோ எனக்கு பதிலாக நீங்கள் சைன் போட்டு விற்றுக்கலாம் அப்படின்னு கூட உரிமை கொடுக்க முடியும். ஒரு சிலது வந்து இதை வந்து இந்த சொத்தை வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட்டு வாங்கிக்கலாம், ஸோ லோன் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி நம்ம பவர் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பொது அதிகார ஆவணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பொது அதிகார விற்பனை செய்தற்கு பார்த்தீங்கன்னா, குடும்ப அல்லாதவர்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்திரைத்தாள் வந்து அமௌண்ட்டை வந்து ஆகும். ஸோ அது கூட வந்து 10,000 ரூபா வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இந்த பவரை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா வந்து செலவு பண்ண வேண்டி வரும். இது வந்து குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கு. இதே வந்து குடும்ப நபர்களுக்கு வந்து நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா, சேம் வந்து முத்திரைத்தாள் வந்து 100 ரூபாயும், இந்த குடும்ப நபர்களுக்கு அப்படிங்கிறனால இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 2,000 ரூபா வந்து வசூலிக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து வந்து மொத்தம் வந்து 10,100 ரூபா, இதுக்கு வந்து 2,100 ரூபா வந்து செலவாகும். அடுத்து வந்து இதர காரியங்களுக்கு, சும்மா வந்து வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு வந்து நம்ம இதை கொடுக்கறது, பொது அதிகாரங்கிறது வேறு, இப்போ நீங்கள் விவசாய நிலத்தில் இருக்கோம், ஸோ இந்த இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அதிகாரம் கொடுக்கறது, குத்தகை கூடாமல் நம்ம அதிகாரமாக கொடுக்கறது வந்து அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு பர்பஸுக்கு நம்ம கொடுக்கறது வந்து 100 ரூபா வந்து முத்திரைத்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாயும் வந்து வாங்குறாங்க. அப்போ 600 ரூபா இருந்தால் போதும், பவர் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதாவது மற்ற காரியங்களுக்கு, இது வந்து குடும்ப நபர்களுக்கு விற்க பதற்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ நார்மல் ஜென்ரல் ரீசனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கைமாறு தொகையோட வந்து நம்ம பொது அதிகாரம் கொடுக்கறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 1 லட்ச ரூபா வந்து கடன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த 1 லட்ச ரூபா திருப்பி தர வரைக்கும் அந்த இடத்துக்கு உண்டான அதிகாரத்தை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுக்கறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைமாறு தொகையோட வந்து நம்ம கொடுக்கறது. இப்போ அது கைமாறு தொகையோட கொடுக்கறத வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4% வந்து கைமாற்ற தொகைக்கு வந்து நம்ம முத்திரைத்தாள், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நம்ம வாங்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நம்ம 4%. அப்போது நம்ம 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து 4,000 ரூபா அப்படிங்கிறது வந்து 4% தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கைமாற்ற தொகைக்கு 1% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அப்போது 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1,000 ரூபா, இல்லை அதிகபட்சமாக வந்து 10,000 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடின்னு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதோட ரேட் ரொம்ப, அதோட 1% அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். அப்போ வந்து மேக்ஸிமம் ஆஃப் 10,000 தான், இல்லை மினிமம் அப்படிங்கிறது வந்து அந்த சொத்து மதிப்பு நம்ம எவ்வளோ கைமாற்று தொகையை வாங்கியிருக்கோமோ அதிலிருந்து நம்ம 1,000 ரூபா வந்து, அதாவது 1% வந்து கட்டினா போதுமானது. அப்போ வந்து மொத்தம் வந்து ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கைமாற்று தொகையோடு வாங்கியிருக்கிறதுனால நமக்கு வந்து 5,000 ரூபா வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு வந்து செலவாகும். ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கறதுனால நமக்கு வர்ற சார்ஜஸ். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.